விரைவு செய்திகள். தமிழகத்தில் தேர்தல் கூட்டணி குறித்து பின்னர் பேச்சுக்கள் நடத்தப்படும் என்று பிஜேபி பொதுச்செயலாளர் சி டி ரவி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்ம ஊர் பொங்கல் விழா, துக்ளக் பத்திரிகை ஆண்டு விழா ஆகியவற்றில் பங்கேற்பதற்காகவே தேசிய தலைவர் ஜே பி நட்டா சென்னை வந்துள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக பேசிய மாநில பிஜேபி தலைவர் எல் முருகன், தமிழகத்தில் பிஜேபி மிகப்பெரிய எழுச்சியை பெற்றுள்ளது என்றும் இது சட்டப்பேரவை தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் கூறினார். நெல்லையில் தாமிரபரணி ஆற்றில் தொடர்ந்து 6வது நாளாக வெள்ளம் நீடித்து வருகிறது. மழை குறைந்துள்ளதை தொடர்ந்து அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் 25,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசித்தவர்கள் மீட்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்குவதற்காக 10 சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பெய்த மழையால் மணிமுத்தாறு அணையிலிருந்து 72,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தாமிரபரணி ஆற்று வழியாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதையடுத்து அப்பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். எதிர்காலத்தில் இப்பகுதியில் தடுப்பணை கட்டுவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். சீன கடல் பகுதியில் சிக்கி தவித்த இந்திய மாலுமிகள் 23 பேர் இன்று தாயகம் திரும்ப உள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எம் வி ஜெக் ஆனந்த் என்ற சரக்கு கப்பல் சீனாவுக்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சென்ற நிலையில் சரக்குகளை இறக்க அந்நாட்டு அரசு அனுமதி அளிக்கவில்லை. இதனால் நடுக்கடலில் தவித்து வந்த இந்திய மாலுமிகள் இன்று தாயகம் திரும்புவதாகவும் இதற்காக மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தில்லியில் மூளைச்சாவு அடைந்த 20 மாத குழந்தையின் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 5 நோயாளிகள் பயன்பெற்றுள்ளனர். கடந்த 8ஆம் தேதி முதல் மாடியிலிருந்து கீழே விழுந்த அக்குழந்தைக்கு மூளைச்சாவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து பெற்றோர் அக்குழந்தையின் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர். மிக குறைந்த வயதில் இந்த குழந்தையின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளன. ஹரியானா மாநிலம் சண்டிகர் ஹிசார் இடையே வாடகை விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் லால் கட்டார் தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள இந்த வாடகை விமான சேவை 2ஆம் கட்டமாக ஹிசார் டெஹ்ராடூன் இடையே இயக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே முதன்முறையாக சிறிய ரக விமானம் மூலம் வாடகை விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக ஹரியானா முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட சுமார் 43 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். துபாயிலிருந்து வந்த ஒருவரிடமிருந்து இவை கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 863 கிராம் எடையுள்ள தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளனா்.